அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு சின்ன கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லைங்க பட் இந்த வெங்காயம் வந்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிடலாம் ஓ இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இது கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடலாம் பாருங்க அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது அதை தனியாக எடுத்து அதே கடாயில் நான் வந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்குறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் இல்லைன்னா சரியாக அறப்படாது இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் வந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் சட்னி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கிடலாம் பாருங்க இந்த இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதை எடுத்துட்டு அதே இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்குலாம் பீட்ரூட்டும் அப்படிதான் பச்சை வாசனை போக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதையும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இது வந்து அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது கூடவே வந்து கொஞ்சோண்டு புளி அரை மூடி துருவுன தேங்காய் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டான பீட்ரூட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மகேஷ் ஹாபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ